ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, குவாலிட்டி கம்மியான மொக்கையான இமேஜை எப்படி ஹெச்டி குவாலிட்டிக்கு ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிறத. அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லோ, லாகின் பண்ணிட்டவொன்னே இது மாதிரி தான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போட்டுக்கிட்டே வரேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலுக்கு, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, டாபிக் உள்ள வருவோம். உங்கள் லோ குவாலிட்டி இமேஜ் ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டில் ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜில் கீழே ரெட் கலரில் டிக் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஆப்பில் சின்ன சின்ன ஆட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. லைக் இப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஆட் வரும், அந்த ஆட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, அப்போ தான் உங்கள் இமேஜோட ப்ராசஸிங் வந்து சீக்கிரமாக நடந்த முடியும். இந்த ஆடு முடியறதுக்கும் உங்கள் இமேஜ் ப்ராசஸ் ஆகிறதுக்கும் கரெக்ட் டைமாக தான் இருக்கும். ஆடு முடிஞ்சோன்னா இது மாதிரி வந்துடும். இதில் நடுவில் ஒரு ஸ்க்ரால் பட்டன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். நிறைய கிரைன்ஸ் அண்ட் வீடியோ அண்ட் இமேஜோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய பிளர்ராக இருக்குது. பட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லைக் ஒரு ஹெச்டி இமேஜாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இன்னும் நீங்கள் கிளியராக பார்க்கணும்னா ஜூம் பண்ணி பார்க்கறது, பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபேஸை மட்டும் கிளியராக காட்டுறதுக்கு. ஃபேஸில் பாருங்கள், நிறைய பிளர்னஸ் இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆஃப்டரில் அந்த ஷார்ப்னஸ் இன்னும் அதிகமாக, கலர் கான்ட்ராஸ்ட்டும் அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த நீங்கள் இந்த இமேஜ் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் சேவிங் சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகி முடிச்சோன்னு சேவ்டுன்னு காட்டும். கீழே நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் தேவைன்னா டேரெக்டாக இதுலேருந்தே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்டு ஸ்டோரியில் கூட நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் டேரெக்டாக இதுலேயே. சேவான இமேஜ் நீங்கள் எப்பயும் போல் கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் சேனலுக்கு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.